தம்பி நான் கொஞ்ச நாளா பாத்துட்டு இருக்கேன் இருக்கு கோயில்ல பாட்டு பாடி பிச்சை எடுக்கிறீங்க தெருவுல பாட்டு பாடி பிச்சை எடுக்கிறீங்க ஒரு பாட்டு எடுத்து விடுறது நான் கூட தான் அவனை பாத்துக்கிட்டு இருக்கேன் வீட்டுல ஓசு ஓசர் சுத்திட்டு இருக்கேன் நான் கேட்டமா என்ன தம்பி ஓசு நீ இப்படி பேசிக்கிட்ட மிழிவேகிய நிறமெல்லாம் மாயுன்ன போலி அழிவோடென் அருகத்தின் நனையாதிருந்தான் அழகேகிய கனவெல்லாம் அகலுன்ன போலி. தம்பி தம்பி நிறுத்துப்பா, எனக்கு ஏதாவது நல்ல கிளுகிளுப்பா ஒரு பாட்டு போறேன். அசனே காலமான காலத்துல கிளட்டுக்கு ஆசையை பாத்தீங்களா, பக்கத்துல பேட்டி வரப்போறது. நீ பாட்டு பாடி யாரு செத்து போயிடுச்சுன்னா என்ன பண்றது? பரவாயில்ல அசனே, செத்தாலும் சாவுக்கு படி அதுலயும் காசை பாத்துருவோம். அசனே அந்த பாட்டு போடுவோமா? அந்த பாட்டா? ஆட்டா இந்த லிரிக்ஸ் எடுத்துக்கோ. தெரியும் அசனே. ஓகே. என்ன வார்த்தை விளையாடணும் போற பாட்டை மட்டும் பாரு. சூப்பரா சார். சசகனி சபானி சாசா சசசமக நி சபானி சாசா நீ சச பாதவமா மம கம கம கமனி பகாரி சனி சப்தஸ்வர தேவி உணரு இனி என்னில் வரதான மருளு நீ அழகில் மமனாவில் வாழு என் கழிவில் ஒளி தீபமேற்று சப்தஸ்வர தேவி உணரு. குமுதா என்னமோ என் ஆசனை பார்த்து சங்கீதம் தெரியுமா அது தெரியுமா தெரியுமான்னு கேட்டேன். இப்போ எப்படி பின்னி பல்ல எடுத்துட்டார்ல, இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன். சங்கீதத்துல பெரிய இதுவா இருக்கலாம், ஆனா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். கேள்வி எதுல கேட்க போற? சங்கீதத்துல கேட்க போறியா இல்ல சாரீரத்துல கேட்க போறியா? எதுல வேணாலும் கேளு. எங்க ஆசான் பின்னி பெல்ல எடுத்து என்ன என்ன கோவிந்தன், நீ பெண்ணிடம் என்னை மாட்டி விட்டு. ஆசான் உனக்கு என்ன பதில் தெரியும்? ஆசான் பதில சொல்லு. மா நீ கிட்ட கேளுமா? சரி ஓகே கேக்குறேன். மொட்டை அடிச்சா முடி கொட்டாது ஏன்? அது எப்படி மொட்டை அடிச்சா முடியல கீழே கொட்டுமே? நீ சொல்ற மொட்டை அடிச்சா முடி கொட்டாது? முடி கொட்டாது ஏன் கோவிந்தா? நீ கேள்விக்கு இன்னைக்கு பதில் அறியும். எனக்கு எங்க ஆசனை தெரிய போகுது, நீங்களே பார்த்ததா சொல்லிவிடுங்க. நீ கேள்விக்கு நீங்கள் பாட்டில் ஆன்சர் சொல்கிறேன். சூப்பர் ஆசனை, ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கு, அப்படி சொல்லுங்க. ஆன்சர் கிட்டு கிட்டுவா? கிட்டு. சூப்பர் ஆசனை. மொட்டடிச்சா 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 ஆன்சர் மொட்டடிச்சா நல்லா முடி அடர்த்தியாக வளரும், அதனால தான் அப்படி சொல்லுவாங்க. முடி நல்லா அடர்த்தியா வளரும்.